Hi friends, welcome to Jackson Cooking Time. நல்ல சுவையான சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பச்சை அரிசி மாவு 1/4 கிலோ, வெல்லம் 1/2 கிலோ, 1/2 தேங்காய், உப்பு தேவையான அளவு, வறுத்த மல்லாட்டை 1/4 கிலோ, நெய் 2 டேபிள்ஸ்பூன். நான் 10 ஏலக்காய் எடுத்துர்க்கேன். மிக்ஸில 2 ஸ்பூன் sugar போட்டு நல்லா நைஸா அரைச்சு வெச்சுக்கோங்க. நானே குக்கர்ல நல்லா ஒரு துணி கட்டிட்டு அதுல வந்து மாவு போட போறேன். நான் வந்து அரிசி வந்து ஒரு 1/4 கிலோ மாவு பச்சை அரிசி தான் எடுத்துர்க்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சி மிக்ஸில அரைச்சி ஜெலிச்சி எடுத்துட்டேன். தண்ணி சூடாயிடுச்சு. அப்ப நான் மாவு எல்லாம் போட்டுக்கறேன். ஒரு 20 நிமிஷம் இந்த மாவை அப்படியே வேக வச்சிருங்க. இதல நீங்க எதுமே ஆட் பண்ண வேணாம். எக்ஸ்ட்ராவா வெறும் மாவு அப்படியே ஜெலிச்சு அந்த மாவு அப்படியே ஈரமா இருக்கும்போது அப்படியே வேக வச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நான் மூடி வெச்சிட்டேன். வெயிட் வால் எதுமே போடாம 20 நிமிஷம் வேகட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்ப திறந்து ஒரு பாத்திரத்துல எடுத்து போட்டுக்க போறேன். நல்லா வெந்துருச்சு. இப்ப நான் ஒரு பாத்திரத்துல எடுத்து போட்டுக்கறேன். நல்லா சூடா இருக்கு. கை வைக்காதீங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும். நான் ஒரு 2 பிஞ்ச் salt கொஞ்சமா தண்ணி இதே மாதிரி போட்டு நல்லா தெளிச்சி பிசைஞ்சிக்கணும். கட்டி எல்லாம் இருக்க கூடாது. இதே மாதிரி ஒரு 4-5 தடவை. இதுதாங்க இந்த கொழுக்கட்டையோட softness தான் காரணமே. இதே மாதிரி ஜெல்லடியில நல்லா ஜெலிச்சிட்டீங்கன்னா ரவை ஜெல்லடியில நல்லா சாஃப்ட்டா நல்லா நைஸா வந்துரும். இப்போ இத நானே திருப்பி வேக வச்சிக்கிறேன். ஆவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்ப நல்லா வெந்துருச்சு. நான் எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல போட்டுக்கறேன். நல்லா சாஃப்ட்டா இருக்கு. இந்த மாவு தொட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கும். நான் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். வாசனையாவும் இருக்கும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். நான் ஆல்ரெடி வெல்லம் பொடிச்சு வச்சிருக்கேன். 1/2 தேங்காய் திருவி வச்சிருக்கேன். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி வேர்க்கடலையும் 1-2 உடைச்சி ரொம்ப நைஸா இல்ல கொஞ்சம் கரகரனா அரைச்சி வச்சிருக்கேன். மிக்ஸில ஒரு 2-3 அடி அடிச்சினாலே போதும். நான் இப்ப வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல வெல்லமா இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெல்லமே நல்லா ஸ்வீட்டா இருக்கும். நீங்க நல்லா mix பண்ண பிறகு வாயில போட்டு பாருங்க. உங்களுக்கு வெல்லம் இன்னும் கொஞ்சம் தேவைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். தேங்காய் கூட நீங்க நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 தேங்காய் போடுறேன். உங்க இஷ்டம் எவ்வளவு வேணா நீங்க போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இப்ப ஏலக்காவும் சேர்த்துக்கறேன். ஏலக்காவையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கிறேன். இப்ப அதே மாதிரி அரைச்சு வச்சிருக்கிற வேர்க்கடலையும் நான் mix பண்ணிக்கிறேன். நல்லா mix ஆகட்டும். கையிலே mix பண்ணிக்கலாம். நான் நல்லா கையாலே கலந்துக்கிறேன். நல்லா mix ஆகணும். வெல்லம்லாம் நல்லா உடைச்சி விட்டு நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா mix ஆயிடுச்சு. இப்படி நான் புடிச்சு புடிச்சு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப ஈஸி தாங்க. ஒரே ஒரு அழுத்து அவ்வளவுதான். எடுத்து அப்படியே வச்சிருங்க. அவ்வளவுதான் பாருங்க. நான் ஏற்கனவே குக்கர்ல துணி கட்டி வச்சிருக்கேன். அதல நான் புடிச்சு வச்சிருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து 1/1 வச்சிக்கிறேன். ஒண்ணு மேல ஒண்ணு வைக்காதீங்க. தனித்தனியா வைங்க. இப்ப பாருங்க நான் எல்லா எடுத்து வச்சிட்டேன். மூடி வச்சிரறேன். ஸ்ட்ரீம் வந்த பிறகு 5 நிமிஷம் வைக்கணும். நான் இப்ப இறக்க போறேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. பாத்து பொறுமையா இடுங்க. இது உடைஞ்சி போயிடும். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிறதுனால உடைஞ்சி போயிடும். நான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. பாருங்க தொட்டாலே உடைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குங்க. வயசானவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடலாம். வாயில போட்டாலே கரைஞ்சி போயிடும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு பின்னி? ஆ ஆ நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கு. ஆ